நண்பர்களே நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூருக்கு வரவிருக்கிற மெட்ரோ ரயிலினுடைய திட்டத்தினுடைய ஒரு தற்போதைய நிலை அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம் அதற்கூடவே சேர்ந்து அதனுடைய பேசிக்கான ஹிஸ்ட்ரி பார்க்க வரும் அதே போல் எந்தெந்த வழித்தடங்களில் மொத்தம் எத்தனை வழித்தடத்தில் வரப்போது அதற்கான மொத்த தூரம் எவ்வளோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற எல்லா வழித்தடத்துலையுமே மெட்ரோ மட்டும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணல வேறு சில ரயில்களையும் அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அது என்னென்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதனுடைய பேசிக்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் டயர் டூ கேட்டகரியில் அதாவது இந்தியாவில் இருக்கிற டயர் டூ சிட்டிஸில் கூட மெட்ரோ ரயிலில் வந்து அவங்க அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க ஸோ கோயம்புத்தூர் பார்த்தோன்னா நம்மளுக்கு டயர் டூ கேட்டகரியில் வரும் அதே போல் இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டிலே நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து கோயம்புத்தூருக்கு மூணு ரயிலை வந்து அப்போதைக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கடுத்து சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் போச்சு ஸோ அதற்கு அடுத்தார் போல் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஒரு இடத்துல நம்மளுடைய தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதற்கு போல் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டிலேயே நம்மளுடைய ரயில்வே மினிஸ்ட்ரியும் அந்த திட்டத்திற்கான அப்ரூவல் கொடுத்தாங்க அதாவது நாங்கள் ஃபண்டு ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரின்சிபலி அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்காக ஸோ அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாவது ஒரு இடத்துலேயே அதனுடைய டெண்டரையும் அவங்க வந்து ஃப்ளோட் பண்ணிட்டாங்க ஸோ அதனுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்கும் சரி அதே போல் டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட் பண்ணுறதுக்கும் அவங்க அப்போவே அந்த ஒரு அவங்க வந்து டெண்டரையும் ஃப்ளோட் பண்ணிட்டாங்க இதற்கு அடுத்தார் போல் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருடத்தில் சிஸ்ட்ரா அப் குரூப் தான் இதனுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடி மற்றும் டிபிஆர் ஸ்டடியை வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ அந்த இயர் எண்டிலேயே வந்து அவங்களும் வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்மளுடைய சிஎம்ஆர் ஆளுக்கு அந்த ரிப்போர்ட்டை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அவங்க வந்து ஹேண்டோவரும் பண்ணிட்டாங்க அதற்கு அடுத்தார் போல் இந்த ரிப்போர்ட்டை வச்சு சிஎம்ஆர் ஆல் ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் கோயம்புத்தூரில் அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு தான் அந்த மீட்டிங் நடந்தது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம்னா ஸ்டேட் ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ் அதே போல் நம்மளுடைய ரயில்வேஸ் கார்பரேஷன் இது போன்ற எல்லாருமே இதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க ஸோ இவர்களோட ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் எதற்காக அப்படின்னா கோயம்புத்தூரில் எப்படி கோயம்புத்தூர் மெட்ரோவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதற்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி அது சம்மந்தமான ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்தது அதற்கப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்கில் இன்னொரு ஃபேஸ் அதாவது இன்னொரு காரிடரை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதாவது புதியதாக வர இருக்கிற அந்த பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா வெள்ளலூரில் அந்த இதற்கு கனெக்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு காரிடரையும் அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அதையும் இதில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுதான் இதனுடைய பேசிக்கான ஹிஸ்ட்ரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து வழித்தடங்களை வந்து நம்மளுடைய சிஎம்ஆர்எல் மற்றும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து காரிடர்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து அது கவர் பண்ண போது இதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு அதாவது இந்த இதில் வரப்போகிற ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீடு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஆறுங்கிற அளவுக்கு இருக்குது சொல்லியிருக்காங்க அதே போல இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி கிலோமீட்டர் பர ஆர் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காரிடர் எங்கேருந்து எங்க அப்படின்னா கனியூர்ல இருந்து உக்கடம் பேருந்து நிலையம் வரைக்கும் வந்து கனெக்ட் ஆக போகுது அதாவது அவினாசி சாலை வழியாக தான் இந்த ஃபர்ஸ்ட் காரிடரே வரப்போகுது இதனுடைய மொத்த தூரமானது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் இரண்டாவது காரிடர் பீலீச்சிலிருந்து அதாவது நியர் பிரஸ் காலனிலிருந்து உக்கடம் பேருந்து நிலையம் வரைக்கும் இதனுடைய மொத்த தூரமானது இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது எதன் வழியாக வரப்போகுது அப்படின்னா மேட்டுப்பாளையம் வழியாக தான் இந்த உக்கடம் பேருந்து நிலையத்தில் இது கனெக்ட் ஆக போகுது அதே போல் மூன்றாவது காரிடர் எங்கே அப்படின்னா காரணம்பேட்டையிலிருந்து தண்ணீர் பந்தல் வரைக்கும் இந்த மூன்றாவது காரிடர் இருக்கும் இந்த வழித்தடமானது எதன் வழியாக செல்லும் அப்படின்னா திருச்சி சாலை வழியாகவும் தடகம் சாலை வழியாகவும் செல்லும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதனுடைய மொத்த தூரமானது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் நான்காவது காரிடர் எங்கே வரைக்கும் அப்படின்னா கணேசபுரம் சத்தியமங்கலம் ரோட் இருக்குல்ல அங்கே இருந்து காரண்யா நகர் வரைக்கும் கனெக்ட் ஆக போகுது இது எதன் வழியாக செல்லும் அப்படின்னா பெரூர் வழியாக செல்லும் இதனுடைய மொத்த தூரமானது ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் ஐந்தாவது காரிடர் இதுதான் இப்போ ரீசெண்டாக இரண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்கில் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தது இப்போ புதிதாக வர இருக்கிற அந்த பேருந்து நிலையம் இருக்குல்ல இன்டெகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் அதாவது ஏஷியாலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு ஈவன் நம்மளுடைய சென்னையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை விட பெரிய அளவில் பெரிய பே பேருந்து நிலையமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிற வெள்ளலூரில் வரவே இருக்கிற பேருந்து நிலையத்திலிருந்து உக்கடம் வரைக்கும் கனெக்ட் ஆகிற ரூட்டை தான் வந்து ஐந்தாவது காரிடர் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய மொத்த தூரமானது பத்து கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஐந்து காரிடர் மொத்தம் நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் அளவிற்கு இது வந்து கவர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சிஎம்ஆர்எல் உடைய அந்த ரிப்போர்ட் படி சொல்லுது இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை சிஸ்ட்ரா நிறுவனமானது அதாவது இது ஒரு தனியார் நிறுவனம் அதுவும் வெளிநாட்டு நிறுவனம் இவர்கள் இந்த ப்ராஜெக்ட் அதாவது கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கான ஃபீசபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாமே சிஎம்ஆர்ஆல்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ட்லேயே அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சிஎம்ஆல் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னே சொல்லி சொல்லலாம் இந்த கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே அந்த ஃபீஸ்டு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிரிலிமினரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாமே ரெடி ரெடியான ஸ்டேஜில் இருக்குது இது கொரோனா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதுவும் ஒரு தொற்று பெருந்தொற்றுங்கிற தான் இந்த ரிப்போர்ட் அப்படியே இருக்குது இல்லைனா இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இது போய் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பருக்குள்ளே இதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை நம்மளுடைய மாநில அரசாங்கத்திற்கு அதாவது நம்மளுடைய தமிழக அரசாங்கத்திற்கு சிஎம்ஆரால் வந்து கூடிய விரைவில் அதாவது இந்த மாதத்திற்குள்ளாகவே அது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்டினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னா சிஎம்ஆரால் இதனுடைய பிரிலிமினரி ஸ்டடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த உடனே இதற்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு இது மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபைனல் மற்றும் இதனுடைய தற்போதைய நிலை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேமரால் இன்னொரு ப்ரப்போசல் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஐந்து வழித்தடங்களிலுமே மெட்ரோ ரயில் வராது அதாவது ஒரு சில இடங்களில் தான் மெட்ரோ ரயில் வரும் அது தவிர சில இடங்களில் மோனோ ரயில் வரலாம் அதே போல் சஸ்பென்ஷன் ரயில் வரலாம் சஸ்பென்ஷன் ரயில் எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதே போல் ட்ராம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க இது எல்லாமே அங்கே இருக்கிற பேசஞ்சர் க்ரௌடை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான சிஸ்டம்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இப்போ கொரோனாங்கிறதுனால தான் இது டிலே ஆகிடுச்சி ஸோ கூடிய விரைவில் இதற்கான பணிகள் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சிஎம்ஆர்எல் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இதில் நம்ம சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா மெயினான ஏரியாவுமே இது கனெக்ட் ஆகுது ஏன்னா மொத்தத்தில் ஐந்து வழித்தடங்கள் நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டரில் கவனராகிறதுனால அதுவும் எல்லா மெயினான இடமான அவினாசி ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு போல் தொடமுத்தூர் ரோடு சதி ரோடு மற்றும் திருச்சி ரோடு போன்ற எல்லாமே கனெக்ட் ஆகுறதுனால வெள்ளலூரும் கனெக்ட் ஆகுது ஸோ இது வந்து ஒரு மெகா ஹிட்டான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமான மேலும் ஏதாவது நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சதுன்னா நம்ம சேனலில் இதை பற்றினா ஒரு வீடியோ கூட நம்ம அதை பற்றியும் போடுவோம் ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்